பில்லன் டெட் சீரிஸோட ரெண்டாவது படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதிர்காலத்துல இருந்து ஒருத்தன் பார்க்கப்படியே அச்சசலா நம்ம ஹீரோஸ் மாதிரி இருக்கிற ரெண்டு ரோபோட்ஸ பாஸ்ட்க்கு அனுப்பி நம்ம ஹீரோஸ கொலை பண்ணி அந்த இடத்துல அந்த ரோபோட்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிடுறான். இறந்து போன நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் இறந்து போன ஆன்மாக்களை மனுஷ உலகத்துல இருந்து ஆன்மாக்களோட உலகத்துல கொண்டு போய் சேர்க்கிற அந்த டெத் கேரக்டர் இருக்கும்ல, அந்த டெத் கேரக்டரை ஏமாத்தி மறுபடியும் உயிரோட வராங்க. இவங்களோட இந்த அட்வென்ச்சர்ஸ செம ஃபன்னா கொண்டு போன படம் தான் 1991 ஒரு சூப்பரான சைஃபை காமெடி மூவியா ரிலீஸ் ஆன பில்லன் டெட்ஸ் போகஸ் ஜெர்னி. இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எதிர்கால உலகத்துல இருந்து ஒரு மொட்டையும் சமநிலைப்படுத்த போறதான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இந்த பிரபஞ்சத்தை மாத்த விட மாட்டேன்னு சொல்லி படத்தோட வில்லன் சபதம் எடுக்க இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ பில்லன் டெட்டோட ஒரு செல இருக்கு. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா டிரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு அவங்க இடத்துல போய் செட்டில் ஆக அந்த இடத்துல ஒரு டைம் டிராவல் மிஷின் ஒன்னு லேண்ட் ஆகுது. உள்ள இருந்து ரூஃபஸ் வெளியே வரான். ஆக்சுவலா எதிர்கால உலகத்துல படிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா வரலாற்றுல யார பத்தி எல்லாம் படிக்க போறாங்களோ ரூஃபஸ் டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அவங்க மொத்த பேர்த்தையும் அள்ளி போட்டுட்டு ஃபியூச்சருக்கு வந்துருவான். அவங்கவங்க மூலமாவே அவங்க அவங்கள பத்தி தெளிவா படிச்சுப்பாங்க போல. அந்த மாதிரி ரூஃபஸ் இந்த டைம் தாமஸ் ஆல்வா எடிசன், கலீலியோ கலீலி அப்படி இப்படின்னு நிறைய பேர்த்த பாஸ்ட்க்கு போய் தூக்கிட்டு வந்திருக்கான். அவங்கள வச்சு அந்த இடத்துல ஹிஸ்டரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல திடீர்னு மெயின் டோர்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் உருவாகுது. ரூஃபஸ் கூட சேர்ந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துல ஷாக் ஆக படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மொட்டையை காமிச்சாங்கல்ல அவன் தான் ஒரு பெரிய டீமை திரட்டிட்டு உள்ள வந்திருக்கான். அவங்க மொத்த பேரும் கன் பாயிண்ட்ல ரூஃபஸையும் அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸையும் ரவுண்ட் கட்டிடுறாங்க. ஆக்சுவலா படத்தோட வில்லனை ரூஃபஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் போல. நீயா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லி ரூஃபஸ் பயங்கரமா ஷாக் ஆறான். நீங்க இந்த உலகத்துல பண்ணி வச்சிருக்க குளறுபடிய மாத்தாம நான் சாக மாட்டேன்னு வில்லன் சொல்லிட்டு அவ ஆட்கள் ரெண்டு பேர்த்த முன்னாடி கூப்பிடுறான். அவனை பார்த்தது அங்க இருக்க மொத்த பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பில்லன் டெட் இருக்காங்கல்ல அவங்களதான் அந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் கிடையாது. வில்லன் பார்க்கப்படி அச்சசலா நம்ம ஹீரோஸ் மாதிரியே ரெண்டு ரோபோட்ஸ உருவாக்கி இருக்கான். அந்த ரெண்டு ரோபோட்ஸும் அதுக முகத்துல இருக்க தோலெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு உள்ள இருக்க அதுகளோட ரோபோட் ஃபார்ம காமிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து மயக்கம் போட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போங்க. ஒரிஜினல் பில்லன் டெட கொலை பண்ணிட்டு அவங்க சார்பா அவங்க லைஃப நீங்க வாழுங்க. இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய எந்த மியூசிக்கும் உருவாக்க கூடாது. நீங்க தான் அதை தடுக்கணும்னு வில்லன் சொல்றான். அந்த ஈவில் ரோபோட்ஸும் கண்ணாடியை போட்டுட்டு நீங்க சொல்றதை அப்படியே பண்றோம்னு நம்ம ஹீரோஸோட பாடி லாங்குவேஜ்ல அப்படியே சொல்லிட்டு ரூஃபஸ் ஒரு டைம் டிராவல் மிஷின்ல இங்க வந்து லேண்ட் ஆயிருப்பான்ல அதுக்குள்ள போயிட்டு டயல் பண்றாங்க. அந்த மிஷினும் கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்ட்க்கு போறதுக்காக தயாராயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரூஃபஸ் ஒரு கிட்டாரை தூக்கி அந்த மிஷின்ல வீசிட்டு கரெக்ட் அந்த மிஷின் டைம் டிராவல் பண்ணும்போது இவனும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். வில்லனும் மத்தவங்களும் ரூஃபஸ் ஷூட் பண்ண எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ரூஃபஸும் டைம் போர்ட்டல்குள்ள போந்துறான். இந்த பக்கம் பிரசன்ட்ல நம்ம ஹீரோஸ கட்டறாங்க. நம்ம ஹீரோஸ் இன்னமுமே மியூசிக்க தெளிவா கத்துக்கல. அந்த இடத்துல மொக்கையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிராக்டீஸ் எடுத்துட்டு இருக்காங்க. போன படத்துல நம்ம ஹீரோ 15th செஞ்சுரிக்கு போயிட்டு அங்க இருக்க ரெண்டு இளவரசிகளை டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான்ல அவங்களையும் இவங்க கூட சேர்த்துட்டு வைல்ட் ஸ்டாலியன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பேண்ட உருவாக்கி இருக்கான். இந்த பேண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு போட்டியில கலந்துக்க போது அந்த போட்டிக்கு நம்ம ஹீரோவோட பேண்ட இந்த லேடி தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட டீமுக்கு இவங்க தான் மேனேஜர் மாதிரி. மேனேஜர் நம்ம ஹீரோவோட டீம் கிட்ட உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பத்தாது, ஷோக்கின கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஹெவியா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு இளவரசிகள்ல இந்த பொண்ணு பேரு எலிசபெத். எலிசபெத்தும் டெட்டும் டேட் பண்றாங்க. இந்த பொண்ணு பேரு ஜோனா. ஜோனாவும் பில்லும் டேட் பண்றாங்க. இப்போ எலிசபெத் டெட்ட கூப்பிட்டுட்டு நேரா டெட்டோட அப்பாட்ட போயிட்டு உங்க பையன் உருப்பட மாட்டான்னு சொன்னீங்கல்ல, நாங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு பேண்டை உருவாக்கி ஒரு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க போறோம், கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு காட்டுவோம், அப்போ உங்க பையனோட திறமையை பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு வசனம் பேசுறான். அதே மாதிரி போன படத்துல பில்லோட அப்பா ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிருப்பாருல, பில்லோட ஸ்டெப் மதர்னு கூட சொன்னானே, அவங்க இப்போ டெட்டோட ஸ்டெப் மதர் ஆயிட்டாங்க. பில்லோட அப்பாவை டிவர்ஸ் பண்ணிட்டு டெட்டோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கிஸ் பண்ண பில்லோட அப்பா அந்த இடத்துல வயிறு எரிஞ்சு பாத்துட்டு இருக்காரு. என்ன கருமண்டா இது அப்படிதானே தோணுது. இதாவது பரவாயில்ல, அடுத்த படத்துல இவங்க யார மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க. சரி, அதை பத்தி அடுத்த படத்துல பாத்துக்கலாம். இப்ப இந்த கதைக்கு வரலாம். அந்த இடத்துல ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பினதும் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அந்த பிரின்சஸ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்கறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் முட்டி போட்டு ஒரு மோதிரத்தை காமிச்சிட்டு எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ண ஒரு பக்கம் எலிசபெத் டெட்டோட ப்ரொபோசல் ஏத்துக்கிறான், இன்னொரு பக்கம் ஜோனாவும் பில்லோட ப்ரொபோசல் ஏத்துக்கிறான். ஹீரோஸ் ரெண்டு பேரும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க.
இந்த பக்கம் அந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல, அதுக நம்ம ஹீரோஸ் இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துருச்சுங்க. அந்த இடத்துல லேண்ட் ஆகும் போது கீழே ஒரு பூனை இருக்கும், கரெக்டா அந்த பூனையில போய் லேண்ட் ஆகு. அந்த பூனையை கொலை பண்ணுன்னு ஈவில் டெட் சொல்ல ஈவில் பில்லும் அதே மாதிரி ட்ரை பண்றான். ஆனா அந்த பூனை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. அடச்சே, ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க காலடி எடுத்து வைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா முடியலையேன்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே வெளியே வரும்போது படத்தோட வில்ல ஈவில் டெட்டோட கண்ணு மூலமா இவங்களை கண்டக்ட் பண்றான். டெட்டும் அவன் கண்ணை புடுங்கி எடுத்துட்டு சேஃபா வந்து சேர்ந்துட்டோம் பாஸ்னு வில்லனுக்கு தகவல் கொடுக்க, ரூஃபஸும் உங்க கூடவே டைம் நினைக்கிறேன். ஹீரோஸ் ரெண்டு பேரும் கால் அட்டன் பண்ணான். நம்ம ஹீரோயின் எலிசபெத் அண்ட் ஜோனா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. உங்க கூட பிரேக்அப் பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, ஏதோ போனா போகுதுன்னு வேற வழி இல்லாம தான் உங்க கூட சுத்திட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா மேரேஜ் ப்ரொபோசல் வர கொண்டு போயிருக்கீங்க, இதெல்லாம் செட் ஆகாது, இதுக்கப்புறம் எங்களை பார்க்க வராதிங்கன்னு ஹீரோயின் சொல்ல பில்லுக்கும் டெட்டுக்கும் செம ஷாக்கு. இங்க கட் பண்ணி அந்த பக்கம் காமிச்சா ஈவில் பில் அண்ட் டெட் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம ஹீரோஸ்க்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி பேசிருக்காங்க. பிளான் பண்ண மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க ஈவில் பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவனுகளும் உங்க உயிருக்கு ஆபத்து, உடனே எங்க கூட கிளம்பி வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல ஹீரோஸும் எந்த ஒரு க்வெஸ்சன்ஸும் கேட்காம அந்த ஈவில் ரோபோட்ஸ் கூட கிளம்பிடுறாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர்த்தையும் வண்டியில ஏத்திட்டு ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போறானுங்க. பின்னாடி உட்காந்துருக்க ஹீரோஸ்க்கு குளிர் அடிக்குது, ஆனா முன்னாடி இருக்கவனுக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவலா உட்காந்துருக்கிறத பாத்துட்டு எதிர்கால பில் அண்ட் டெட் உங்களுக்கு குளிர் இல்லையான்னு கேட்க கொஞ்சம் வாய பொத்திக்கிட்டு உட்காருங்கடான்னு முன்னாடி இருக்க ரோபோட்ஸ் ரொம்ப ரொம்ப ரூடா பேசிடுறாங்க. டெட்டுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு டவுட் வருது, சேச்ச அப்படிலாம் இருக்காதுன்னு அவன் அவனே தேத்திக்கிறான். இப்ப வண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிக்குது. ஈவில் பில் அண்ட் டெட் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வாங்கடான்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர்த்தையும் வெளியே கூப்பிட, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்னு பில் கேக்குறான். உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோம்ல, உங்க உயிருக்கு ஆபத்தே எங்களால தாண்டா, நாங்க தான் உங்களை கொல்ல போறோம்னு ஈவில் பில் சொல்றான். கடுப்பான பில் ஈவில் பில்லோட மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்த, அந்த ரோபோட்டோட மூஞ்சிக்கு எதுவும் ஆகல, இவன் கை தான் பஞ்சர் ஆயிருச்சு. அந்த ரோபோட் சிரிச்சிட்டு நாங்க எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோம் தான், உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நீங்க இல்ல, நாங்க ஒரு ரோபோட்ஸ் தான் சொல்லி அவங்க தோலை கிழிச்சு காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம வந்த வண்டியிலேயே திரும்பி போயிடலாமான்னு கேக்குறான். ஆனா ஈவில் டெட் வேண்டாம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு மலை மேல இருந்து ரோட்டை ஸ்கேன் பண்றான். அந்த இடத்துல ஒரு கார் ஒண்ணு ஸ்பீடா போயிட்டு இருந்திருக்கும், அதை ஹைஜாக் பண்ணி போலான்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் மலை மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாங்க. ஆனா என்ன ட்விஸ்ட்னா எந்திரிச்சது இவங்க ஆன்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேர்த்தோட உடம்பும் அங்கதான் செத்து கிடக்குது. நம்ம செத்துட்டமா, என்னால நம்பவே முடியலன்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆறாங்க. இந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல ஒருத்த அன்னியன் கெட்டப்ல நின்னுட்டு இருக்கான், யார் அதுன்னு பில் கேக்க டெட் அந்த பக்கம் பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்ல, அங்கிருந்து அவன் மறைஞ்சு இவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கான். இறந்த ஆன்மாக்களை நம்ம உலகத்துல இருந்து ஆன்மாக்களோட உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு. இவர் பேரு கிரிம் ரீப்பர், ஷார்ட்டா நம்ம டெத்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போ டெத் நம்ம ஹீரோஸ் டர்ன், இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க வேலை இல்ல, ஒழுங்கா என் கூட வந்துருங்க, இல்லனா இந்த கொடரிய வச்சு உங்களை கொத்தி தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்றாரு. தலைவா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டெட் பில் கிட்ட நம்ம இருந்து போக கூடாது, நம்ம இளவரசிகளுக்கு ஆபத்து, நம்ம அவங்கள போய் காப்பாத்தணும்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுடா, நம்ம செத்துட்டோம்டான்னு பில் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டெத் கிட்ட நாங்க மறுபடியும் உயிரோட வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, உங்களுக்கு
பிடிச்ச கான்டெஸ்ட்டை என் கூட சேலஞ்ச் பண்ணுங்க, அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை விட்டுறேன். ஆனா இதுவரை யாருமே என்ன சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சது இல்லைன்னு டெத் சொல்றான். நம்ம ஹீரோஸ் தான் அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மியூசிக்க போட்டுட்டு டெத் சார் டெத் சார் உங்க ஷூலேஸ் அவுந்திருக்கு பாருங்கன்னு சொல்ல, டெத்தும் ஷூலேஸ பாக்குறதுக்காக குனியும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து டெத்தோட ஃப்ரண்ட்லயே மிதிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறானுங்க. அந்த இளவரசிகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ பதறிட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோயின்ஸோட வீட்டுக்கு போனான். அங்க அந்த ஈவில் ரோபாட்ஸ் இருக்குல்ல, அதுக நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர்த்தையும் கண்டபடி திட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு தேவையில்ல, உங்க கூட பிரேக்அப், இங்கிருந்து போங்கடின்னு சொல்லி துரத்திடுறானுங்க. ஹீரோயின்ஸும் போயும் போயும் உங்களை லவ் பண்ண பாறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் போட்ட மோதிரத்தை கழட்டி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோஸோட ஆன்மாக்கள் அந்த இடத்துல வழியில நின்னுட்டு இது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் நம்ம ஹீரோவோட ஆன்மாக்களுக்குள்ள பூந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த ரோபோட்ஸ் ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருக்க மொத்த பொருட்களையும் அடிச்சு உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோஸ்க்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. டெட்டோட அப்பா தான் போலீஸ்ல இருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு, இவங்க நிக்கிறதும் யாருக்கும் தெரியல, இவங்க பேசுறதும் யாருக்கும் கேட்கல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் டெட்டுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வருது. அங்க இருக்க ஒரு டேபிளுக்கு மேல குதிச்சேறிட்டு ஸ்ட்ரைட்டா அப்பாவோட காதுக்குள்ள பூந்துறான். ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் அப்பா உடம்ப இவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறான். அடுத்த செகண்டே அவரோட பாடி லாங்குவேஜ் நம்ம ஹீரோ மாதிரி மாறிடுது. பில் இந்த பக்கம் இருந்து கலக்கிட்டடான்னு சிறப் பண்ண, டெட் அவன் அப்பாக்குள்ள இருந்துட்டு இந்த மாதிரி என் பையனையும் அவன் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணி ரெண்டு ரோபோட்ஸ் அவங்கள மாதிரி சுத்திட்டு இருக்கு, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணணும்னு அங்க இருக்கவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறாரு. ஆனா இவர் சொல்றத அங்க இருக்க யாருமே நம்பல. பில்லும் இவன் பங்குக்கு அங்க இருக்க ஒரு ஆபீசரோட உடம்புக்குள்ள பூந்துட்டு இவர் சொல்றது உண்மைதான், இவர் சொல்றத நான் நம்புறேன்னு சொல்லி அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் நம்ப வச்சுட்டு அந்த ரோபோட்ஸ பிடிக்கிறதுக்காக ஆட்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்பினதும் பில் அண்ட் டெட் மறுபடியும் அந்த மனுஷ உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு கலக்கிட்டோங்கிற மாதிரி அவங்கள அவங்களே பாராட்டிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் பில்லோட வீட்டுக்கு போறாங்க. டெட்டோட புது ஸ்டெப் மதர் இருக்கால, அவ ஒரு சில கல்ட் குரூப்ப கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேய்களை வர வைக்கிறதுக்கான புக்கை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த புக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோஸ்க்கு சூப்பரான ஒரு ஐடியா வருது, நேரா அந்த புக்கு மேல போய் நின்னுட்டு அங்க இருக்க கல்ட் குரூப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கோட சக்தினால இவங்க பேசுறது அங்க இருக்க உங்களுக்கு தெளிவா கேக்குது. அந்த புக் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் மொத்த பேரும் பயந்துடுறாங்க. அந்த புக்ல ஒரு குறிப்பிட்ட பேஜ்ல ஆன்மாக்களை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சில ஸ்பெல்ஸ் இருக்கும், அந்த ஸ்பெல்ல மொத்த பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஸ்பெல்லும் ஒர்க் ஆயிருது, ஒரு பெரிய சுழல் மாதிரி வந்து நம்ம ஹீரோவோட ஆன்மாக்களை நரகத்துக்கு அனுப்பிடுது. அந்த பக்கம் நரகத்துல முழுக்க முழுக்க ரெட் கலர்ல இருக்கு, ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒருத்தன் இந்த பக்கமா வர ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒரு பெரிய மிஷினுக்குள்ள போட்டு நெருப்புல சுட்டு இருக்கான். ஹீரோஸ் ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டரை கூப்பிட்டு வம்பிழுக்கிறானுங்க. கடுப்பான அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோஸையும் அந்த மிஷினுக்குள்ள தள்ள அந்த மிஷின் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா பிரிச்சு அவங்க வாழ்க்கையில அதிகமா எதை பார்த்து பயந்தாங்களோ அந்த சம்பவத்தை ஒரு லூப் மாதிரி மறுபடியும் மறுபடியும் போட்டு விட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா பில் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பர்த்டே அப்போ அவன் பாட்டி இவனுக்கு முத்தம் கொடுக்க வந்திருப்பாங்க, அவங்க பல்செட்டையும் அவங்க முகத்தையும் க்ளோஸ் அப்ல பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்திருப்பான். அந்த சம்பவம் மறுபடியும் மறுபடியும் லூப் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி டெட் சின்ன வயசா இருக்கும் போதும் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா பயந்திருப்பான், அந்த விஷயம் இவனுக்கு லூப்பா ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியா ரெண்டு பேரும் அந்த லூப்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, டெத் கிட்ட நம்ம அவ சொன்ன கேம ட்ரை பண்ணி ஆகணும், அவனால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோஸ் ரெண்டு பேரும் டெத்துன்னு சொல்லி கத்த, அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் அங்கிருந்து மறைஞ்சு டெத் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க விளையாட்டை தேர்ந்தெடுங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா கடைசி வர நரகத்துல தான் இருக்கணும், ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா என்ன எதிர்த்து கேம் ஆடி யாரும் ஜெயிச்சது இல்ல, உங்க கேம சூஸ் பண்ணுங்கன்னு டெத் சொல்றான். டெட்டுக்கு பேட்டில் ஷிப் அப்படிங்கிற ஒரு கேம் தெரியும், அந்த கேம விளையாடலாம்னு அவன் சஜஸ்ட் பண்ண டெத் இவங்க கூட சேர்ந்து அந்த பேட்டில் ஷிப் கேம் விளையாடுறான். ஆட்டம் நல்லா பரபரப்பா போகுது, ஆனா அந்த கேம்ல நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிடறாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க இங்க இருந்து போலாம் தானே பில் கேக்குறான். அச்சோ ஜெயிச்சிட்டானுங்களேன்னு டெத் யோசிச்சுட்டு டோட்டலா மூணு விளையாட்டு விளையாட போறோம், யாரு ரெண்டுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு டெத் சொல்ல, என்னடா போங்காட்ட ஆடுறான், இதெல்லாம் நீ ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கணும்லன்னு ஹீரோஸ் ரெண்டு பேரும் புலம்பிட்டு சரி வேற ஆப்ஷனே இல்ல இவங்க கூட விளையாடிதான் ஆகணுங்கிறனால ஓகேன்னு சொல்லி அடுத்த ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம்லயும் நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிடறாங்க. டெத் சரியான தம்மி பீஸ் போல டோட்டலா அஞ்சு கேம் விளையாட போறோம், அதுல யாரு மூணு கேம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றான். சரின்னு அடுத்த மேட்ச போட்டான், அதுலயும் நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிடறாங்க. அந்த இடத்துல குதி குதின்னு குதிச்சுட்டு இதுக்கு மேல எங்களை ஏமாத்த கூடாது, இதுக்கு மேல நீ போங்காட்ட ஆடக்கூடாது, ஒழுங்கா நாங்க கேக்குறத பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் உயிரோட போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திலேயே யாரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோ அவங்க கிட்ட நீ எங்களை கூட்டிட்டு போனோம், ஏன்னா நாங்க டைரக்டா போனோம்னா அந்த ஈவில் ரோபோட்ஸ் எங்களால தோக்கடிக்க முடியாது. சோ சயின்டிஸ்ட் எங்க கூட இருந்தாங்கன்னா அந்த ஈவில் ரோபோட்ஸ தோக்கடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரோபோட்ஸ உருவாக்கி வாங்கிட்டு அது மூலமா ஃபைட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. டெத்தும் வேற வழி இல்லாம இவங்க கேக்குறத பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்றான்.
அடுத்த சீன்ல டெத் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர்த்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மார்ஸ் சேர்ந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ் இருக்கு. டெத் அண்ட் மான்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க கேட்ட சயின்டிஸ்ட் இவங்க தான் சொல்ல என்ன இவங்க சயின்டிஸ்டான்னு சொல்லி ஹீரோஸ் ரெண்டு பேரும் செம ஷாக்காராங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த சயின்டிஸ்ட் பூமியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல, மார்ஸ் சேர்ந்தவங்க. இவங்க தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னு டெத் சொல்றான். அந்த பக்கம் ஈவில் பில் அண்ட் டெட் இருக்காங்கல்ல, அவனுங்க நம்ம ஹீரோஸோட வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரூம்க்கு சென்டர்ல ஒரு பேஸ்கெட் பால் பேஸ்கெட் இருக்கும். ஈவில் டெட் தலைய கையோட கழட்டிட்டு அதை கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுறான். ஈவில் பில் இதை பார்த்து செம இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவன் தலைய கழட்டிட்டு அதே மாதிரி அதுல போட ட்ரை பண்றான். ஆனா இவன் தலை மேல இருக்க ஃபேன்ல மாட்டிருது. ஃபேனோட ஃபேனா சேர்ந்து சுத்து சுத்துனு சுத்துது. ரெண்டு பேரும் இந்த மாதிரி செம ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சொர்க்கத்துல நம்ம ஹீரோஸும் அந்த ஏலியன்ஸும் டெத்தும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பூமியில ஹீரோவோட டெட் பாடிஸ் இருக்குல்ல, அந்த டெட் பாடிஸ்க்கு உயிர் வந்துருது. பில் அவன் காதுக்குள்ள இருந்த புழுவை தூக்கி கீழே போட்டுட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் எந்திரிச்சான். அந்த ஏலியன் சயின்டிஸ்டுக பின்னாடி இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க இங்க இருக்காங்க, டெத் எங்க இருக்கான்னு யோசிக்க வானத்துல இருந்து டெத் பொத்துன்னு கீழே விழுகிறான். ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டெத்த கைத்தாங்களா மேல தூக்கிட்டு இந்த சயின்டிஸ்டுக எங்க ஈவில் ட்வின்ஸா இருக்கிற அந்த கெட்ட ரோபோட் அழிக்கிறதுக்கு நல்ல ரோபோட்ஸ எங்களுக்காக உருவாக்கி தரணும், அதை உருவாக்குறதுக்கு நம்ம இப்ப பர்ச்சேஸ் போறோம், கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ரோபோட்ஸ் ஒரு ட்ரக்ல நம்ம ஹீரோஸ் அங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரக்ல மொத்த பேர்த்தையும் ஏத்திட்டு ஹீரோஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மிட் நைட்ல ஹீரோஸ் கலந்துக்க போற அந்த காம்படிஷன் நடக்க போது நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் டெட்டோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல அவங்க கூட தங்கி இருந்திருப்பாங்க. ஈவில் பில்லும் ஈவில் டெட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போது மொக்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம் வாங்குற மாதிரி ஹீரோயின்ஸ கூப்பிட ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் நாங்க வரமாட்டோம்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. ரோபோட்ஸ் ரெண்டு பேரும் நீ வந்தே தீரணும்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கும் போது டெட்டோட ஸ்டெப் மதர் செம டென்ஷன் ஆயிட்டு அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, ஏன் கம்பல் பண்றீங்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்கன்னு அந்த ரோபோட்ஸ மிரட்ட ஈவில் பில் அவங்க ஃபேஸ்ல ஊதி அவங்கள மயங்க வச்சிடறான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. யாரா நீங்க கேக்குறாங்க. ரெண்டு பேரும் அவங்க ரோபோட்ஸ் உடம்ப ஓபன் பண்ணி காட்டுறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுக. ஈவில் ரோபோட்ஸ் நம்ம ஹீரோயின்ஸ அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெத் இருக்கான்ல அவன் அங்க இருக்க ஒரு மண்வெட்டி எடுத்து பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்க கோடாரிக்கு பதிலா இதை வச்சுக்கலாமான்னு பாக்குறான். ஆனா வேண்டாம் இதுவே இருக்கட்டும் சொல்லி அந்த மண்வெட்டியை கீழே வச்சிடறான். அதே மாதிரி அந்த ஸ்டோர்ல ஒருத்தன் சிகரெட் புடிச்சிட்டு இருப்பான், அவனை கிராஸ் பண்ணி போகும்போது சீக்கிரமா சந்திப்போம்னு சொல்லிட்டு போறான். கசகச கசனு ஏகப்பட்ட விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து வண்டிக்கு போனதும் ஹீரோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட ரோபோ தானடா கேட்டேன், எதுக்குடா இதெல்லாம் வாங்க சொல்லிருக்கீங்கன்னு அந்த ஏலியன்ஸ் கிட்ட கேட்க ரெண்டு ஏலியன்ஸும் செம டென்ஷன் ஆயிட்டு குடுகுடு குடுன்னு அங்கிருந்து ஓடி போயிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல போய் நின்னுட்டு ஸ்பீடா ஓடி வந்து நேருக்கு நேர் மோதறாங்க. இவனுங்க மோதன ஸ்பீட்ல ரெண்டு ஏலியன்ஸும் ஒன்னோட ஒன்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருதுங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு மொத்த பேரும் ஷாக் ஆனான். அந்த கொலாப்ஸ் ஆன உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. ரெண்டா இருந்த ஏலியன் ஒரே ஏலியனா பெருசா மாறிடுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நேர்ல பார்த்ததும் அந்த ஏலியன்ஸ் மேல நம்ம ஹீரோஸ்க்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை முழுசா நம்புறோம், டைம் ஆச்சு வாங்க போலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. பில்லும் டெட்டும் முன்னாடி உட்கார்ந்துருக்க, டெத் அந்த ஏலியனும் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஏலியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஜங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரோபோட்ஸ உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப கன்றாவியா இருந்தாலும் பில் மாரியும் டெட் மாரியும் ரெண்டு ரோபோட்ஸ உருவாக்கி கொடுத்துறாங்க. அந்த பக்கம் அந்த மியூசிக் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒவ்வொரு பேண்டா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீமும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. பில்லும் டெட்டும் அந்த நல்ல ரோபோட்ஸ பாத்துட்டு அந்த ரோபோட்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஏலியன்ஸ் நம்ம ஹீரோஸோட கையில வீடியோ கேம் ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்திருந்திருப்பாங்க, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு நேரா அங்கிருந்து உள்ள கிளம்புறாங்க. அந்த பக்கம் ஸ்டேஜ்ல ஹீரோஸோட மேனேஜர் இருக்காங்கல்ல, அந்த லேடி என்னோட பேண்ட் இப்ப வரப்போது வைல்ட் ஸ்டாலியன் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேண்ட ஸ்டேஜுக்கு கூப்பிட ஈவில் பில்லும் ஈவில் டெட்டும் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விட ரெண்டு ரோபோட்ஸோட தலையும் அங்கிருந்து பறந்துருது. இதை பார்த்ததும் அங்கிருந்த மொத்த ஆடியன்ஸும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அவங்க ஜாய்ஸ்டிக்ல இருக்க ஒரு பட்டன் அழுத்த நல்ல ரோபோட்ஸ் அந்த கெட்ட ரோபோட்ஸ மொத்தமா செதர் அடிச்சிருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அவங்கள கொலை பண்ண அந்த ரோபோட்ஸ் மேல ரிவெஞ்ச் எடுத்துட்டு மேல ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் அந்தரத்துல தொங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அவங்கள அந்த ஏலியன்ஸோட உதவியால சேஃபா கீழே இறக்கிடுறாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு டைம் டிராவல் மிஷின் வந்து லேண்ட் ஆகுது.
உள்ள இருந்து படத்தொடவில்ல அந்த மொட்டையா இருக்கான்ல அவன் வெளியே வரான். பில்லும் டெட்டும் யாரா நீனு கேக்க சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போறத இந்த மொத்த உலகமும் கேட்க போதுன்னு சொல்லிட்டு வில்ல அவன் சக்திகளை பயன்படுத்தி அங்க இருக்க கேமராஸ் அட்டாக் பண்றான். இவனோட இந்த அட்டாக் சேட்டலைட் வர போயிட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லா டிவிலையும் இங்க நடக்கிற விஷயங்களை லைவா டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுறான். யார் எந்த சேனல் மாத்தினாலும் சரி எல்லா சேனல்லையும் இங்க நடக்கிறது தான் லைவா போயிட்டு இருக்கு. இந்த உலகத்தை நான் மாற விட மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் இந்த உலகம் இருக்கணும்னு வில்ல அந்த இடத்துல பயங்கரமா டைலாக் பேசிட்டு இருக்கான். இந்த டைம்ல பில் டெட் கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நான் பாஸ்ட்க்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு மேல ஒரு மண்ணு முட்டையை கட்டி தொங்க போறேன், அது கரெக்டா இவன் மண்டையிலேயே விழுகுன்னு சொல்றான். அதே மாதிரி மேல இருந்து ஒரு மூட்டை வந்து வில்ல மேல விழுது. டெட் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மேல ஒரு கூண்டை கட்டி தொங்கிடுவேன்னு சொல்றான். அடுத்த செகண்டே ஒரு கூண்டு மாதிரி வந்து வில்லனை மொத்தமா லாக் பண்ணிருது. வில்ல சிரிச்சுட்டு எங்கிட்டயே உங்க டைம் கேம் காட்டுறீங்களா, இந்த டைம் கேம் எனக்கும் விளையாட தெரியும், உங்களை முடிச்சு கட்டிட்டு நான் பாஸ்ட்க்கு போய் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அதை சொல்ல மாட்டேன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு சாவி எடுத்து அந்த கூண்டை ஓபன் பண்ணிடுறான். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவன் கையில இன்னொரு கன் வந்துருது. இந்த பக்கம் டெட் சிரிச்சுட்டு இந்த சண்டையில ஜெயிக்க போறது நாங்க தான், உன் கையில இருக்க சாவியை வரவச்சதும் நான் தான், கண்ணை வரவச்சதும் நான் தான் சொல்ல. வில்ல அந்த கண்ணை ஷூட் பண்ணா உள்ள இருந்து ஒரு கொடி மாதிரி வெளியே வருது. வில்ல மொத்தமா பல்ப் வாங்கிடுறான். டெத் வில்லங்கிட்ட போயிட்டு உன் ஷூலே சவுந்து இருக்கு பாரு அதை போய் கட்டுன்னு சொல்ல. என்ன ஷூலே சவுந்து இருக்கான்னு வில்லன் கீழே பார்த்தான். ஒரு சீன்ல ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டெத்துக்கு ஒரு எத்து விட்டுருப்பாங்கல்ல அதே ட்ரீட்மெண்ட்டை டெத்து வில்லனுக்கு கொடுக்குறான். இவன் அடிச்சடியில வில்லன் அங்கேயே நாக் அவுட் ஆயிடுறான். இப்போ டெட்டோட அப்பா அந்த இடத்துல வந்து வில்லன் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோஸ் செம ஹாப்பி ஆயிட்டு அவங்க டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோஸோட மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கழட்ட உள்ள இருந்து ரூஃபஸ் வெளியே வரான். ஆக்சுவலா இவன் தான் நம்ம ஹீரோட பேண்டுக்கு ஸ்பான்சர் பண்ணி இங்க கலந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ரூஃபஸ பார்த்ததும் பில் ஷாக் ஆயிட்டு நீங்க எப்படி இங்கன்னு கேக்குறான். நீங்க பண்ற இந்த மொக்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாம் எவன்டா ஸ்பான்சர் பண்ணுவான், நான் தாண்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்கேன்னு ரூஃபஸ் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோட டீம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஆனா இவங்களுக்கு தான் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது டெட் பில் கிட்ட என் கூட வான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அந்த டைம் டிராவல் மிஷினுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் டைம் டிராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு மறுபடியும் இதே டைம்க்கு வந்து சேர்றாங்க. பில்லுக்கு ஒரு 10 அடியில தாடி வளர்ந்துருக்கு. டெட்டும் பார்க்க புள்ளிங்க மாதிரி ஆயிட்டான். நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா எடுத்து ட்ரைனிங்ல செமையான ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க டெத்தும் சரி அங்க இருக்க மத்தவங்களும் சரி ஹீரோ கூட சேர்ந்து செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ அங்க இருக்க ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கல, வில்ல உலகத்துல இருக்க மொத்த டிவிலையும் இங்க நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருப்பான்ல. சோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ இந்த உலகமே பாக்குது. நம்ம ஹீரோஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொத்த உலகத்தையும் ஹாப்பி ஆகுது. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஹார்டின் மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until that, shining off from Mungal Hollywood, Tamizhan.